1929 சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய குடும்பத்தோடு திரு ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவங்க வந்திருந்தாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில் உலகத்தோட மையம்ங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதுபோல் பஞ்சபூதஸ்தலங்களில் இந்த கோவில் ஆகாயஸ்தலம். தரிசனம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிதம்பரத்தில் ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு அண்ணாமலை செட்டியாரையாவுக்கு தோணுச்சு. எந்த இடத்துல ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப மேலே ஒரு கருடை வட்டமடிச்சிட்டதை பார்த்த திரு அண்ணாமலை செட்டியார் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்க சொல்லி நடராஜரே ஆசீர்வலங்கிறத நினச்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஆரம்பத்தில் மீனாட்சி கல்லூரின்ற பேரில் தான் ஆரம்பித்தாங்க. தமிழ் மற்றும் இசைப்படிப்புகளுக்காகவே தொடங்கப்பட்டது தான் இந்த கல்வி நிறுவனம். ஆசியாவிலேயே மிகவும் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகவும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய அடையாளமாகவும் மாறும்னு அண்ணாமலையாவே எதிர்பார்த்திருக்க மாட்டார். சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக செயல்பட்டு வர்றது தான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம். நம்ம பல்கலைக்கழகத்தில் 9 விதமான துறைகள் சிறப்பாக செயல்பட்டு வரும். விவசாயம், மருத்துவம், கல்வியியல், அறிவியல், கலை, இசை, கடல் சார்ந்த படிப்பு, பொறியியல், மொழிபுலம் ஆகிய துறைகளில் பட்டப்படிப்புகள் நடத்திட்டு வர்றாங்க. இங்கே மொத்தம் 1500 மேற்பட்ட பேராசிரியர்களும் 25,000 மேற்பட்ட மாணவர்கள் நேரடியாகவும் 300,000 மேற்பட்ட மாணவர்கள் தொலைதூர கல்வி மூலமாகவும் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகம் தான் நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகம். 1979 தான் தொலைதூர கல்வி திட்டம் நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இங்கே 500 விதமான பாடப்பிரிவுகள் இருக்கு. இந்த பட்டப்படிப்புகள் எல்லாமே இந்திய அரசின் அனுமதியோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. தொலைதூர கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்தியா முழுவதும் மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக கல்வி மையம் நடத்திட்டு வராங்க. தொலைதூர கல்வியிலேயே அதிக மாணவர்கள் படிக்கிற நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் தமிழகத்திலேயே நம்பர் 1 பல்கலைக்கழகம். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்களோட தங்களை இணைச்சிருக்காங்க. கடந்த 2013 இவ்வளவு பாரம்பரியமான பல்கலைக்கழகத்தை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழக அரசே பொறுப்பேற்றி நடத்திட்டு வர்றாங்க. இவ்வளவு பெருமைகள் கொண்ட இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்க வைக்கிறது நமக்கும் பெருமை, நம்ம பிள்ளைகளுக்கும் பெருமை. நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் இப்போது உலகமெங்கும் இருக்கிற பிரபல நிறுவனங்களில் உயர் பதவியில் பணியாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை தானே. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் யூஜி, பிஜி, டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி கோர்சஸுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. ஃபார் கான்டாக்ட் டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-1838.